சாதி ரவுடிகள் தொல்லை குறைந்ததும் ஆட்டம் போடும் லோக்கல் ரவுடிகள். பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து மாட்டிக்கொண்ட ரவுடி கட்டை முருகன். போலீசாரிடமிருந்து தப்பிய போது மாவுக்கட்டுக்கு உள்ளான ரவுடி கட்டை முருகன். லோக்கல் ரவுடிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் தூத்துக்குடி போலீசார். தென் மாவட்டங்களில் காவல் பணியில் ஈடுபடுவது போலீசாருக்கு எப்போதுமே சவாலான ஒன்றாகும். ஒருபுறம் சாதி பின்னணியில் உருவாகும் தலைவர்களால் போலீசாருக்கு பெரும் நெருக்கடி நிலவி வந்தது. சாதி பின்னணியில் உருவாகும் தலைவர்கள் நாளடைவில் தாதா போல மாறி பழிக்கு பழி கொலைகளில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் கடந்த காலங்களில் போலீசாருக்கு நேரிட்ட தொல்லைகள் அதிகம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இத்தகைய சாதி தலைவர்கள் சாதி தாதாக்களின் தொல்லைகள் குறைந்திருக்கின்றன என்று தென் மாவட்டங்களின் போலீசார் சொன்னாலும் அவர்கள் இன்னும் நிம்மதியாக இல்லை என்று சொல்கிறார்கள். இப்போது தென் மாவட்டங்களில் ஏரியா ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரித்து விட்டதாக போலீசார் சொல்கின்றனர். வேலைக்கு செல்லாமல் வீணாக சுற்றித் திரியும் ரவுடிகள் போதையில் ஊறி கிடக்கின்றனர். மது குடிக்க, போதைப் பொருள் வாங்க பணம் இல்லாவிட்டால் திருடுவதை அவர்கள் வாடிக்கையாக கொண்டிருப்பதாக போலீசார் சொல்கின்றனர். அப்படித்தான் தூத்துக்குடியில் ஏரியா ரவுடியாக சுந்தரவேல்புரத்தைச் சேர்ந்த கட்டை முருகன் என்பவர் ஃபார்ம் ஆனதாக சொல்கிறார்கள். இவர் தனது அடியாட்களாக சிறுவர்களை வைத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். கடந்த ஆண்டு ஒரு நாள் பகலிலேயே போதையின் உச்சத்தில் இருந்த கட்டை முருகனும் அவரது கூட்டாளிகளில் ஒருவரான கோகுல்ராம் என்பவரும் பைக்கில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சாலையில் ஒரு பெண் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை வாகனத்தை குறுக்கே நிறுத்தி இடைமறித்த இருவரும் அவரது கழுத்தில் கத்தியை வைத்து டூவீலரிலேயே கடத்தியதாக போலீசார் சொல்கின்றனர். பின்னர் தருவைக்குளம் அருகே கல்மேட்டில் பாழடைந்து கிடந்த ஒரு இடத்தில் அந்த பெண்ணை கட்டை முருகன் பாலியல் வன்கொடுமை செய்ததாக போலீசார் சொல்கின்றனர். பின்னர் அந்த பெண்ணை நல்லவர் போல டூவீலரில் திரும்ப அழைத்துச் சென்று வீட்டுக்கு அருகில் கட்டை முருகன் இறக்கிவிட்டதாக சொல்கிறார்கள். வெளியே சொன்னால் கொலை செய்வதாகவும் மிரட்டியிருக்கிறார் என்கின்றனர். இது நடந்து சில நாட்கள் கழித்து கட்டை முருகனின் கூட்டாளியான கோகுல்ராமுக்கு அந்த பெண் மீது ஆசை ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். அந்த பெண்ணின் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட கோகுல்ராம் தன்னுடன் வரவேண்டும் என்று அழைத்ததாகவும் சொல்கிறார்கள். ஏற்கனவே கட்டை முருகனால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான அந்த பெண் பீதியில் இருந்த நிலையில் கோகுல்ராமும் தொந்தரவு செய்ததால் கடும் மன உளைச்சலில் இருந்திருக்கிறார். இதை தன்னுடைய தோழி ஒருவரிடம் சொல்லி அவர் அழுததாக தெரிகிறது. அப்போது அந்த தோழி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி அறிவுறுத்தியுள்ளார். இதனை அடுத்துதான் மகளிர் காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் தந்ததாக சொல்கிறார்கள். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் முதலில் கோகுல்ராம் மொபைலுக்கு அழைத்ததாக சொல்கிறார்கள். போலீசாரின் அழைப்பை எடுத்த கோகுல்ராஜ் பயத்தில் போனை ஆஃப் செய்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த பெண் கடத்தப்பட்ட இடத்திலிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆராய்ந்தனர். அப்போதுதான் அதில் இருந்தது கட்டை முருகன் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. கட்டை முருகன் மீது வேறு ஏதும் புகார் இருக்கிறதா என்று போலீசார் தூண்டி துருவிய போது தூத்துக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் 16 வழக்குகளும் சிப்காட் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும் இருந்தது தெரிய வந்தது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி ஸ்டேஷனில் மற்றொரு வழக்கிலும் கட்டை முருகன் குற்றவாளி என்பது தெரிய வந்தது. மேலும் தாளமுத்து நகர் போலீஸ் ஸ்டேஷனில் திரட்டு புகார் நிலுவையில் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கட்டை முருகனை தேடிப்பிடித்த போலீசார் அவரை கைது செய்ய முயன்றனர். அப்போது கட்டை முருகன் கீழே விழுந்து அடிபட்டதில் அவரது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் சொல்கின்றனர். பின்னர் கட்டை முருகனை வைத்து போன் செய்ய சொல்லி கோகுல்ராமையும் போலீசார் சுற்றி வளைத்தனர். இதையடுத்து இருவரையும் போலீசார் சிறையில் அடைத்தனர். கட்டை முருகன் மீது போக்சோ வழக்கும் பாய்ந்திருக்கிறது. எனவே இப்போதைக்கு ரவுடி கட்டை முருகன் வெளியே வர வாய்ப்பில்லை. மேலும் உள்ளூரில் உலவும் சில்லறை ரவுடிகள் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டால் பெரிய மாவுக்கட்டு போட நேரிடும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். எனவே லோக்கல் ரவுடிகள் அடங்கியுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர்.